கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் 14 மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் இந்த நாள் மங்களவார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 90:14 இப்படியாய் சொல்லுகிறது: நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். இது மோசேயுடைய சங்கீதம். மோசே சொல்கிற, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. எப்போ சொல்கிறான்னாச்சுன்னா, 430 இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு அவன் ஒரு விடியலை எதிர்பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டாச்சு, சரிதான் ஆண்டவரே, இனி வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் கிருபையை கேட்கப்படணும் என்று சொல்லி ஒரு அழகான ஜெபம் மாதிரி இந்த சங்கீதத்தை எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அவ்வளவுக்கு 430 அப்படின்னா ஒரு 4 அடிமைத்தனத்திலே இருந்தது. கடந்த தலைமுறைகள் உங்கள் குடும்பத்தில் அடிமைத்தனமும் இல்லைன்னாச்சுன்னா ரொம்ப வறுமையும் வறட்சியும் பஞ்சமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி மோசே சொன்னது போல் நம்மும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே இனியாவது எங்கள் வாழ்நாளெல்லாம், நாங்கள் 3 கஷ்டப்பட்டாச்சு, போதும் ஆண்டவரே இன்றைக்கு பிறகு எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி நம்ம ஜெபிச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கு பிறகு சந்தோஷமான, நல்ல, மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். கர்த்தர் அதற்கான வழிகளை திறப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு காலையிலே எழும்பி ஆண்டவருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கடந்த நாட்களில் உங்களை தகுதியை பார்த்து உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாத அளவுக்கு சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் இன்றைக்கு கிருபையை பேஸ் பண்ணி சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுகிறார். ஸோ நம்ம எல்லோரும் இன்றைக்கி இந்த ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி இனி எங்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஒரு நல்ல சமாதானமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை தாங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது, கலிகூர்ந்து மகிழும்படி. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளோக்கு அளவு இனி நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. வாழ்நாளெல்லாம் இனி கலிகூர்ந்து மகிழும்படி, என் பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை என் பிள்ளைகளை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், தப்புவிக்கட்டும். கடந்த நாட்களில் மன உளைச்சல்கள் அதிகம் என் பிள்ளைகளுக்கு இருந்தது. இன்றைக்கு பிறகு அந்த மன உளைச்சலுக்கு பதிலாக மனசு கலிகூர்ந்து மகிழக்கூடிய ஒரு மனசை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவளை கனம் பண்ணும். என்னென்ன காரியத்தில் என் பிள்ளைங்க ரொம்ப நொந்து போன நிலைமையில் இருக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும்படிக்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகளை கர்த்தரின் என் பிள்ளைகளிடத்திலிருந்து சாட்சியாக கேட்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.